ஓகே, ஓ பிராண்டிங் தெரியுதோ, இப்படி போடுவோமா? ஓகே. ஜோசியத்தை பாதத்துல பாக்குறீங்க? அட, எவன் கையில தம்பி இப்ப ரேகை இருக்கு? அதான் நான் டெக்னிக்கலா பாத சோசியத்துக்கு மாறிட்டேன். இன்னும் இந்த மாதிரி அழிஞ்சு போன காமெடி உங்க ஃப்ரெண்ட் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதை நினைச்சு நீங்க இன்னும் ஃபீல் பண்றீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா, ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிற ஒரு நாலு மித்த நம்ம இந்த வீடியோ உடைக்க போறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ். ஒரு அவரு சொல்லுவாரோ, ஹெட்ஃபோனை மாட்டுங்க, ரூமை லாக் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. நம்ம இந்த மித்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னா, நம்ம மேஸ்ட்ரேட் பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, பட் அதை விட நிறைய கெட்ட விஷயங்களும் ஊருக்குள்ளே பரவறனால இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடந்துடும், இதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் நடந்துடும் அப்படின்ட்டு நமக்கு அதை தெரிய விடாமல் பண்ணிட்டாங்க. அப்படி என்னடா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோஃபமைன், ஆக்சிடாக்சின், செரோட்டினின், என்டோர்ஃபின், இதெல்லாம் குட் ஹார்மோன்ஸ். அது ரிலீஸ் ஆகிறனால இதனால் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட மூடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் எதை வேலை செய்கிறீங்கன்னா அது இன்னும் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று சொல்ல மாறன்ட்டேன், நீங்கள் மட்டும் இதை பண்ணுறது கிடையாது. வேர்ல்டு வைடாக 90% ஆஃப் த மென் அண்ட் 75% ஆஃப் த உமன் மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க. அதிகமாக நம்ம ஊருக்குள்ளே பரவற மொதல் மித் என்னன்னா, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் ஆக்சுவலாக அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இப்போ நார்மலி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் பம்ப் ஆகி உங்களுக்கு பெருசாக காட்டும். ஆக்சுவலாக நீங்கள் நார்மலானக்கப்புறம் அது வந்து ஃப்ளாட் ஆயிரும். ஸோ அதே கான்செப்டாக இதுலையும் நீங்கள் மேஸ்பேட் பண்ணும்போது அங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா பம்ப்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பெட்டர் ஆர்காசமுக்கு அண்ட் செக்ஸ் லைஃபுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எதனால் வருது அப்படின்னா, நம்ம பாயிண்ட் பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த ஸ்கிரிப்டட் பர்ஃபார்மன்ஸை நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது அந்த பிரச்சனை நடக்குது. நம்ம அந்த மாதிரி பண்ண முடியல, நம்மளால் இந்த மாதிரி இருக்க முடியலன்ட்டு நீங்கள் மென்டலாக அதுக்கு ஃபிட்டானங்காட்டி, அது ரியல் லைஃப்பில் நடக்காதங்காட்டி உங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நடக்குது. ஊருக்குள்ளே சுற்றுற ரெண்டாவது மித் என்னென்னா, டூ மச் மாஸ்டர்பேஷன் காஸ் உணரில்லாமல் போகிறது. ஸோ இது வந்து டோட்டல் பொய்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போது வந்துட்டு மேஸ்ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நிறைய மிஷின்ஸும் சின்ன சின்ன கேஜெட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட் வந்துட்டு, ஸோ இருக்குது இதில் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ப்ளஷர் கிடைக்குது அப்படின்னு நம்ம மைண்ட் செட் வந்து இதில் ஃபிக்ஸ் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களோட பார்ட்னர் கூட இருக்கும்போது நீங்கள் இந்தளவு ப்ரெஷர் அதில் கிடைக்கலன்னா மைண்ட் செட் எப்படி போயிடும்னா, நமக்கு அந்த ப்ளஷர் தான் பிடிச்சிருக்கு, நமக்கு இது பிடிக்கலன்ட்டு ஒரு வேளை மாஸ்டர்பேட் அதிகமாக பண்ணனால தான் காரணமாக உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சுவலாக இதனால் அது காரணம் கிடையாது, உங்களோட மென்டல் ஸ்டேட் தான் காரணம். மித் நம்பர் 3, தட் யூ ஆர் இன் அடிக்டிவ். நீங்க எப்போ இதில் நீங்க அடிக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க எப்போ உங்க பார்ட்னர் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து ஒதுங்கி நீங்க மாஸ்டர்பேட்டுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கனாலோ, இல்லை உங்கள் டெய்லி ரொட்டீன்லேருந்து இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்குன்னு ஒதுக்கினாலோ நீங்கள் ரொம்பவே அடிக்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். தினமும் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் ஆவரேஜாக வீக்லி ட்வைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி மூடு இம்ப்ரூவ் ஆகும், ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நீங்களும் என்ஜாய் பண்ணணுன்னா வீக்லி ட்வைஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். மித் நம்பர் 4, இந்த மித்தை வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக அது என்ன மித்துனா, நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணும்போது உங்களோட டி லெவல்ஸ் வந்து கம்மியாயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் க்ரோத்தாக இருக்கட்டும் அது எல்லாமே ஸ்லோவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு சுத்த போய், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த லெவலுக்கு உங்களோட டி லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாகுதோ அதே லெவலில் நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணும்போது உங்களோட டி லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஆஃப்டர் ஒரு ஒர்க் அவுட் உங்கள் பம்பெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு நீங்கள் நார்மல் ஸ்டேஜுக்கு வருவீங்களா? ஸோ அதே மாதிரி தான் மாஸ்டர்பேட் பண்ணும்போதும், நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களோட டி லெவல்ஸ் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இதனால் டி லெவல்ஸ் குறையிறதுங்கிறது எனக்கு நம்பிக்கை வரலப்பா. ஏன் இந்த மித் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க நான் சொல்கிறேன்னா, பெரிய பெரிய ஆத்லீட்டாக இருக்கட்டும், நாளைக்கு காம்படிஷன் இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே அதுக்கு முந்தின டே வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் மாஸ்டர்பேட் பண்ணால் நாளைக்கு என்னோட பர்ஃபார்மன்ஸில் அடிபடுமோ அப்படி நினச்சி பண்ணாமல் இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக இது ஒரு மித்து தான், பட் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன தான் மாஸ்டர்பேட் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான விஷயம்னு சொன்னாலுமே, நம்ம எந்தளவுக்கு இன்டேக் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற குவாலிட்டியில் தான் எங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட்டுமே இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, நான் என்னோடய பழைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி முக்கியம் இல்லை, எனக்கு கண்டென்ட் தான் முக்கியம், நான் ஹெட்ஃபோன் ஸ்பாட் கேட்டுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்ஸ் அந்த வீடியோ கேளுங்க. இல்லை எனக்கு இப்போ அப்டேட்டட் வெர்ஷன் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான டெஸ்டோஸ்டெரோன் லெவல் இன்க்ரீஸிங் டயட் பிளான்ஸை நான் வந்து கீழே நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்னடா உங்கள் கையில் ரேகை இல்லைன்னு சொன்னாங்கன்னா,
இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பை பை.